இந்த உடம்புல உசுறு ஓடுதே தவிர மோர் ஆர் லெஸ் டெட் பாடி மாதிரி தான். இன்னொரு கோர்ஸ் மெத்தட் ட்ரை பண்றீங்களா? அதை தாங்குற நிலைமையில பேஷண்ட் ஹெல்த் கண்டிஷன் இல்ல. ஷீ இஸ் வெரி வீக். I see a hopeless case. Now I see a hopeful face. Prakash, do you know who is? You know? You are the most important thing. You are the most important thing. In this moment, he will be able to get the lace. Are you going to talk to me? You are a film actor. You are the most important thing. இந்த பிரகாஷ் அவ முன்னால நிக்கணும். மேடையில் நானே இந்நாட்டு ராஜா, போடும் பல்லாக்கிலே வந்தாலும் பண்டாரமே. மேடையில் நானே இந்நாட்டு ராஜா, போடும் பல்லாக்கிலே வந்தாலும் பண்டாரமே. வருவார் புகழ்வார் சில காலங்களே, சிரிப்பார் மறப்பார் அது நேரங்களே. உலகம் தரும் புகழ் இதுதான். மேடையில் நானே இந்நாட்டு ராஜா, போடும் பல்லாக்கிலே வந்தாலும் பண்டாரமே. தினம் ஒரு வகை என் சொந்தங்கள், நரை தரும் திரை என் தோற்றங்கள், நாளும் மாறும் பாசங்கள். தினம் ஒரு வகை என் சொந்தங்கள், நரை தரும் திரை என் தோற்றங்கள், நாளும் மாறும் பாசங்கள். தெருவிலும் சுவரிலும் நிதம் நிதம் புது வகை விளம்பரம் வரும் வரும். ஒரு சில வாரம் நிலை மாறும் பாரசிகனே, கலை உலகம் தரும் புகழ் இதுதான். மேடையில் நானே இந்நாட்டு ராஜா, போடும் பல்லாக்கிலே வந்தாலும் பண்டாரமே. பரிசுகள் தரும் உன் எண்ணங்கள், அது தரும் சுகம் என் ஏக்கங்கள். அழைத்தால் வருவேன் மேடையில். பரிசுகள் தரும் உன் எண்ணங்கள், அது தரும் சுகம் என் ஏக்கங்கள். அழைத்தால் வருவேன் மேடையில். தொடுவதும் இழுப்பதும் இதம் இதம், ரசிப்பதில் இது ஒரு விதம் விதம். நீயே எங்கள் வழிகாட்டி வா ரசிகன்.
மனம் தரும் புகை இதுதான். மேடையில் நானே இந்நாட்டு ராஜா, ஓடும் பல்லாக்கிலே வந்தாலும் பண்டாரமே. வருவார் புகழ்வார் சில காலங்களே, சிரிப்பார் மறப்பார் அது நேரங்களே. கலை உலகம் தரும் புகை இதுதான். மேடையில் நானே இந்நாட்டு ராஜா, ஓடும் பல்லாக்கிலே வந்தாலும் பண்டாரமே. லா 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 மணி வண்டி ரெடியா? ஏற்கனவே ஏகப்பட்ட பேர் பிச்சு புடிக்கிட்டு இருக்காங்க. கிட்டக்க போனா வள்ளுன் உள்வார். இரியா சார், ஹீரோயின் ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காங்க சார், உடனே வந்தா நல்லா இருக்கும். நான் அன்னைக்கு சீட் அடிட்டு இருக்கேனா, ஜட்டியோட வரட்டா? அம்மா என்டிஆர் படத்துக்கு ஹைதராபாத் போகணுமா? போட்டோம், போயிட்டு வந்த பிறகு வேற ஹீரோ போட்டுங்க. கேசா இந்த ஆள் அட்வான்ஸ் மூஞ்சில விட்டுறீங்க, நான் நடிக்கிறதுல வேற ஆள் போட்டுங்க. சார் சார் சார், இதான் சார் இவன்ட்ட தொந்தரவா போச்சு. பாவி, எதுக்கும் அடங்க மாட்டேன்றான். கிரியா எகிட்ரே எகிட்ரே மாதிரி பறக்காத கிரியா இரு. தேங்க்யூ சார். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் சார். இவர் ஒரு பால்காரர், படம் எடுக்கணுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், அப்புறம் விரட்டி கூட வைக்க முடியாது. ஒன்னால சொல்லிட்டேன், சின்ன வயசுல இருந்து சினிமா பைத்தியமுங்க. உனக்கு பைத்தியம் எனக்கே எலுமிச்சம் பழம் கொடுக்குற. வணக்கங்க, நாங்க மைசூர் பக்கம், எங்க சின்னம்மா உங்களை பார்க்க. என்ன எழுதி கொடுத்துட்டு போறாரு? நாம கையெழுத்து வாங்க வந்திருக்கோம் நினைச்சிட்டாரு போல இருக்கு. நீங்க ப்ரொடியூசர் கூட ரொம்ப ட்ரபிள் கொடுத்தீங்களா? பாதி ஷூட்டிங் நடிக்க முடியாது வந்துருக்கலாமே. உனக்கு என்ன சார் அதை பத்தி? என்ன ஹீரோவை மதிக்க வேணாம், மனுஷனா நினைக்க வேணாம், ஹீரோயின பார்த்தா பல்ல அழிச்சுட்டு போயிடறானுங்க. நீங்க தான் சார் அட்ஜஸ்ட் பண்ணி, உங்க பேர் கட்டணும். பேர் கட்ட வேற பேர் வச்சுக்கிறேன், போட்டோ எடுத்த பல்ல உடைச்சிருவேன். என்ன நினைச்சிட்டு நீங்க? என்ன பிரகாஷ், எல்லாரும் கிட்டயும் குழந்தை மாதிரி சண்டை போட்டு இருக்கீங்க. என்ன பத்தி பேசுறீங்க? பரவாயில்ல, நீங்க பேசுறது நல்லா இல்ல. நான் என்ன மனுஷன் இல்ல. ஓகே ஃபைன், எதுக்காக இப்படி பேசுவாங்க? நான் கவலை இல்ல. சாப்பிட டிஃபன் எதுனா இருக்கா? காலையில் நீங்க டிஃபன் சாப்பிடலாம் சொல்லுவோம், அல்லாஜத்துக்கு வெளியே போட்டாங்க சார். பக்கத்துல டீ கடை இருக்கா? டவுன் 10 மைல் தொலைவு இருக்குது. டவுன் 10 மைல் தள்ளி இருக்கீங்களா? போய் வாங்கிட்டு வரட்டுங்களா? வேணாம், தண்ணி இருக்குதா? அவருக்கு? ஆமா சார். அறிவு இருக்குதா உனக்கு? கண்ட தண்ணி எல்லாம் குடிச்சா அவர் உடம்புக்கு ஆகாது, உனக்கு எத்தனை தடவை சொல்றது? போய் போய் ஜூஸ் வாங்கிட்டு வா. டவுன் 10 மைல் தள்ளி இருக்கு சார். இருந்தா என்னையா? போய் வாங்கிட்டு வா. போக வர ஒரு மணி நேரம் ஆகும் சார். எப்படி சார்? 4 மணி நேரம் ஆகட்டுமே, அது வரைக்கும் என்ன வெட்டி புரிக்கிறீங்க? போய போ. தேங்க்ஸ். தனியா ஒரு நிமிஷம் கூட உங்ககிட்ட பேச சந்தர்ப்பம் கிடைக்கல, அதனாலதான் 50 மைல் துரத்திக்கிட்டு வந்தோம். டாக்டர் ரங்கநாதன் அது உங்ககிட்ட கொடுக்க சொன்னார். தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுத்துருக்க. உங்க பொண்ணை குணப்படுத்த வேண்டியது என் பொறுப்பு. ஊர்லயே பெஸ்ட் டாக்டரா நான் அனுப்பி வைக்கிறேன். எனக்கும் நிறைய ஒரு ஹிருதயம் உண்டு. ஈ டைலாக் அடுத்த ஷாட்ல. ஒரே ஒரு முறை
டாக்டர் சொன்னதுக்காக ஆஸ்பத்திரி வந்துட்டு போங்க. டாக்டர் என்ன சொல்றது என்கிட்ட? என் தொழில கவனிக்கவே நீங்க 24 மணி பத்தல செத்தவ மாதிரி நான் இருக்கேன். நான் வந்ததா குடும்பம் டாக்டர் சொல்றது சினிமா கதை, சினிமா கதை. என்னால எங்கேயும் வர முடியாது. And don't waste my time. இன்னொரு தடவை என்ன துரத்திட்டு ஸ்டுடியோ ஸ்டுடியோ குறுக்கப்பட்டு கார மேல எடுத்துருவேன். டேமிட்!